ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே தான் வில்லேஜ் ஃபுட் பேக்கரியோட க்ரில் செய்யக்கூடிய ஒரு அடுப்பு செய்ய போகிறோம். அந்த அடுப்பை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். வில்லேஜ் ஸ்டைலில் இப்போ நாம் ரெண்டுக்கு 1.5 அடியில் ஒரு ஒரு 1/2 அடிக்கு ஒரு 1/2 ஃபிட் அளவுக்கு நம்ம ஒரு குழியை தோண்டியிருக்கணும். இந்த குழியில் தான் நம்ம கற்களை போட்டு ஸ்டோன்ஸ் போட்டு நம்ம ஒரு காலம் தயார் பண்ண போகிறோம். காலத்துலேருந்து 1 அடி உயரத்தில் ஒரு மண் சுவரை நம்ம எழுப்ப போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் அடுப்பு செய்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்டோன்ஸ் போடுறோம். நம்ம ஸ்டோன்ஸை தயார் பண்ணிட்டோம். இந்த அந்த ஸ்டோன்ஸ் கற்கள், இதை வச்சு தான் நம்ம ஸ்டோன்ஸை குழியில் போட்டு ஒரு காலம் ரெடி பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா சாயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சாயிலை வந்து சேராக குழப்பி உள்ள ஒரு கற்கள் மேலே அப்படியே லிக்விடாக இது பண்ணணும். அதுக்கு மேலே கெட்டியான கொஞ்சம் சாலிடு சாயில் வந்து ஒரு சுவர் மாரி, நம்ம மதில் சுவர் மாரி சின்னதாக செய்யலாம். பாருங்கள், வெயிட்டன்சி வாட்டர் கொஞ்சம் ஊற்றணும். ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு சுற்றிலையும். இப்போ இது மேலே ஒரு லிக்யூடாக சாயில் கரைச்சி ஊற்றலாம். சாண்ட் கொஞ்சம் போட்டோம். உள்ளே ஸ்டோன் இருக்குது. ஸ்டோன் வாட்டர் ஸ்டோனும் வாட்டர் மிங்கிள் பண்ணி அந்த சேராக கல்லுக்குள்ளே இறங்குது. பார்த்துட்டுங்க. பேஸ்மெண்ட் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா ஒரு 1/2 அவர் ட்ரை ஆகிடும். அப்புறம் அது மேலே நம்ம இங்கே ரெடி பண்ணுற சேரை அப்படியே நம்ம இங்கே சுவராக எழுப்ப போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேரு ரெடி ஆகிடுச்சு. இந்த சேர் என்ன பண்ணுறோம், இந்த காலம் ரெடி பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சுத்தில் நம்ம ஒரு காலம் சின்னதாக ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே 1 அடிக்கு 1 அடிக்கு சுவர் மாரி ஏற்ற போகிறோம். பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஒரு மாதிரி நம்ம சட்டப்பை உருவாக்கிட்டோம். இதுதான் ஏர் வெசல், ஏர் ஹோல்ஸ். இது வழியாக நம்ம ஏர் பம்ப் பண்ணுவோம். இதுக்குள்ளே கோல் வந்து வச்சு நம்ம கில் பண்ணுறதுக்கான அடுப்பு, கோல் இதுக்குள்ளே போட்டு ஏர் சர்க்குலேஷனுக்கு. பேஸ் மட்டும் போட்டுட்டுருக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் ரெடி ஆகிட்டு வருது பாருங்க. ஃபினிஷ் ஆனால் சூப்பராக இருக்கும். அடுப்பு ஸ்டைல் கிடச்சிட்ருக்கு பாருங்க, அழகாக வந்திருக்கு. நேரத்தில் பார்த்துடலாம். ஹாய், அடுப்பு ரெடி ஆகிட்ருக்கு. கிட்டத்தட்ட அடுப்பு பார்த்தீங்கன்னா முடிகிற கண்டிஷன் வந்துச்சு. இப்போ ஃபினிஷிங் அழகாக பண்ணுவோம், பார்த்துட்ருங்க. கிட்டத்தட்ட அடுப்பு கிட்டத்தட்ட அடுப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கிரில் செய்யப்பட அடுப்பு. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் வந்துடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு செஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம். இங்கே தான் நம்ம நான்வெஜ்ஜு அசை உணவுகள் எல்லாமே நம்ம இதில் கிரில் பண்ண போகிறோம். கோல் வச்சு கறியை வச்சு பாருங்கள் அடுப்பு எப்படி செஞ்சுருக்கோம். ஏர் ஹோல்ஸ் இப்போ இது மேலே நம்ம கிரில் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த கிரில் யூஸ் பண்ணி தான் இதுமாரி ஒரு ரெண்டு மூணு மாடல் கிரில் இருக்குது, அதில் பண்ணலாம். ப்ளஸ் கம்பி யூஸ் பண்ணி நம்ம கிரில் பண்ண போகிறோம் பாருங்கள். சூப்பர், அழகாக செட் ஆகிருக்குது. நம்ம கிரில் செய்கிறதுக்கான சரியான அடுப்பு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வில்லேஜ் ஃபுட் பேக்கரியில் நம்ம விதவிதமாக கிரில்ஸ் செய்ய போகிறோம். கம்மிங் சூன், வெயிட் அண்ட் சி, பார்த்துட்ருங்க.